நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் இன்று மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையார் கோயிலுக்கு அருகே அமைந்துள்ள 2668 அடி உயர மலை உச்சியில் 6 அடி உயரமும் 300 கிலோ எடையும் கொண்ட செம்பு உலோகத்திலான கொப்பரையில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. இதற்கென 3500 கிலோ நெய்யும் 1000 மீட்டர் காடா துணி திரியாகவும் பயன்படுத்தப்பட்டது. இன்று ஏற்றப்பட்ட மகாதீபம் தொடர்ந்து 11 நாட்களுக்கு எரியும். தெளிவான வானம் இருக்கும் நிலையில் 20 கிலோமீட்டர் தொலைவு வரை இந்த தீபத்தை நேரடியாக பார்க்கலாம். திருவண்ணாமலை திருத்தலத்தில் மகாதீப திருவிழா சென்ற மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள், அலங்காரம் உள்ளிட்ட உற்சவங்கள், சுவாமி ஊர்வலங்கள் நடைபெற்று வந்தன. இன்று காலை அண்ணாமலையார் கோயிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பெருந்திரளான பக்தர்கள் மகாதீபம் ஏற்றும் நிகழ்ச்சியை தரிசனம் செய்வது வழக்கம் என்றாலும் இந்த முறை கொரோனா பெருந்தொற்று காரணமாக மகாதீபம் ஏற்றும் வைபவத்தை காண மக்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. கார்த்திகை பௌர்ணமி கிரிவலமும் நேற்றும் இன்றும் அனுமதிக்கப்படவில்லை. மகாதீபத்திற்கென வழக்கமாக இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளும் இந்த முறை இயக்கப்படவில்லை. இன்றும் நாளையும் தவிர இதர தினங்களில் திருவண்ணாமலை கோயிலுக்குள் 1 நாளுக்கு 5000 பேர் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இவர்களும் வலைதளத்தில் பதிவு செய்து இ பாஸ் பெற்றிருக்க வேண்டும். மகாதீபத்தை முன்னிட்டு திருச்சி மலைக்கோயில், பழனி, திருப்பரங்குன்றம், திருத்தணி, சுவாமிமலை உள்ளிட்ட முருகன் திருக்கோயில்களிலும் அனைத்து சிவாலயங்களிலும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது.